सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वंदकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शांति शांति शांतिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। ஸ்லோகம் 428 258 பேஜ் நம்பர். யஸ்ய ஸ்திதா பவேத் ப்ரஜ்ஞா யஸ்யானந்தோ நிரந்தரஹ प्रपंचो विस्मृत प्रायः सजीवन् मुक्त इष्यते। इतीदं कीर्तनीयस्य केशवस्य महात्मनः नाम्नां सहस्रं दिव्यानां अशेषेण प्रकीर्तितं य इदं शृणुयान् नित्यं यश्चापि परिकीर्तयेत् नाशुभं प्राप्नुयात् किंचित् सोमुत्रेह च मानवः। என்னது இங்க கேட்ட மாதிரி இருக்கா? விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்துடைய பல ஸ்ருதி. அப்போது பலம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரூட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு செடியானது முளைச்சு அது பெரிய மரமாகி அதில் ஓஷத ஔஷதி இல்லைனாலும் பழங்கள் இல்லைனாலும் பூக்கள் இல்லைனாலும் நல்ல நல்ல பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியான இலை இல்லைனாலும் இலையாவது இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்ல பேசிக் அட்லீஸ்ட் நல்லாவது கொடுக்கணும். இப்போ தான் அது நமக்கு ஏதாவது பிரயோஜனக்கூடிய விஷயமாக நம்ம அதை வந்து ஒரு பொருளாக மதிப்போம். சரியா? அப்போது எல்லா சாதகர்களுக்கும் எந்த விஷயத்திற்கும் என்ன எனி கோல் எடுத்துட்டோன்னா அந்த அடையக்கூடிய விஷயத்திற்கும் யார் அதற்கு முயற்சி பண்ணுறார்களோ அவர்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கும் அந்த பர்சனுக்கும் இருக்கிற சம்பந்தம் ரொம்ப முக்கியம். மங்களாச்சரணத்தில் நிறையா பார்த்துருப்போம். ஆரம்பத்தில் என்னது அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு பார்த்துருப்போம். எது விஷயம், அந்த விஷயத்திற்கு என்ன பலன், அந்த விஷயம் யாருக்காக சொல்லப்பட்டது, இது எல்லாவற்றுக்கும் எப்படி எல்லா சம்பந்தம் எப்படி படுகிறது,
இப்போ சம்பந்தம் ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் விவேக சூடாமணியில் பார்த்தோன்னா சப்ஜெக்ட் மேட்டரானது பிரம்மன் பரமாத்மா ஆத்மா எல்லாம் சினானிமஸ் நான் முக்கியமாக அதை போட்டுக்கணும். அப்போ நானுன்னு சப்ஜெக்ட் மேட்டர் ஆத்மா பிரம்மன் அதை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போதே டிஸ்டன்ஸ் ஆகிடுறது. எப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிஃபை ஆகி என்னை பற்றி சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் தெல்ல தெளிவாக நமக்கு புரியறதோ, இது சூடாமணி மட்டும் இல்லை, என்டையர் வேதாந்த சாஸ்திரம், என்டையர் பிரஸ்தான திரயம் எதை பற்றி சொல்கிறது? ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது, அது என்னை பற்றி சொல்கிறது, நான் அகம். அப்போ என்னை பற்றி சொல்கிறதா அப்படின்னு கேட்கும்போதே ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சம்பந்தம் விஷயத்து கூட நமக்கு சம்பந்தம் ஏற்படுகிறது. ஓ, என்னை பற்றி சொல்கிறது. இன்னொரு விஷயம் இன்னும் ஃபர்தராக டீப்பாக இதுக்குள்ளே தொடர்ந்து இதில் பயணம் பண்ணுறதுக்கு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இதோடைய பலன் என்ன இல்லையா, இதோடைய பலம் என்ன? இப்போ விஷ்ணு சாஸ்திரமத்தோடைய பலத்தை முன்னாடி சொல்லி விஷ்ணு சாஸ்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அந்த ஸ்லோகத்தை படித்தது. அதே மாதிரி கர்மயோக உபாசன யோக இதெல்லாம் வேறு வேறு வேர்ட்ஸில் நம்ம சொல்கிறோம். ஞானத்திற்கு அடையிறதுக்கான ஞானம், ஞானத்திற்கு சாதனை, அந்த அந்த சாதனை புரிவதற்கு இப்படிப்பட்ட தகுதி இருக்கணும். அப்போ இந்த இந்த விஷயமானது பண்ணுறதுக்கு தொடர்ந்து இதில் ஈடுபடுறதுக்கு பலன் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ சிம்பிளாக இன்னொரு லெவல் அப்படியே கண்டினியூ பண்ணினோன்னா, எல்லாரும் ஆழமாக யுனானிமஸாக எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் எந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் எல்லாரும் யூனிவர்சலாக ஒத்துக்கக்கூடிய விஷயம் என்னது என்னது அப்படின்னா, எல்லாரும் தேடிட்டுருக்கிற விஷயம் பர்மனண்ட் ஹாப்பினஸ், பர்மனண்ட் பீஸ். ஒத்துக்கலாமா முடியாதா? யாராவது நோ சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ இந்த பர்மனண்ட் ஹாப்பினஸ் பர்மனண்ட் பீஸ் எப்படிப்பா கிடைக்கும்? அது தெரியாமல் இருக்கிறதுனால ஒத்தொத்தர் ஒரு ஒரு வழியில் அவாவா வழியில் அந்தந்த விஷயத்தில் எங்கெல்லாமோ எப்படி இல்லாமோ தேடின்னு இருக்கா. அல்டிமேட்லி இதுதான் தேடறா. இப்போ வேதம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சி அல்லது இது இயல்பாக இருக்கிறதுனால இதுதான்ப்பா மோக்ஷம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த மோக்ஷம் எதனால் அது ஏற்படும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஞானாத் ஏவ மோக்ஷம்னு சொல்கிறது. அந்த ஞானம் பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா, அகம் சத்யம் ஜெகன்மித்யா அகம் பிரம்ம அஸ்மி, பூர்ணமகம் பூர்ணமகம் பூர்ணமிதம். இல்லையா, அகம் பூர்ணம்னு சொல்லிட்டா பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத், இருப்பது பூர்ண வஸ்துவே அதுவே நான் அகம் பிரம்ம அஸ்மி. ரொம்ப சிம்பிள். இதற்கு இந்த விஷயத்தை நம்ம முழுமையாக நமக்கு இது இதை உணர்வதற்கு பலவிதமான தடைகள் இருக்குது. அப்போ ஞானயோக சாதனையில் இந்த தடையெல்லாம் நீக்கப்படுகிறது, அஜ்ஞானம் நீக்கப்படுகிறது. எதனால்? சிரவணத்தினால். சிரவணம் எப்படி பண்ணணும்? சிஸ்டமேட்டிக்காக ஒரு குரு இடத்தில் நீண்ட காலம் தொடர்ந்து பிரஸ்தானத்திரயம் இந்த சாஸ்திரம் பிரகரணகிரதம் வேதாந்த சப்ஜெக்டோடைய வகுப்பை கேட்பது மூலியமாக மட்டுமே சிரவணமானது ஏற்படுகிறது. புரிஞ்ச விஷயத்தில் கேட்ட விஷயத்தில் பலவிதமான சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகிறது. மனனம் விசாரம் அதிகமாக ஆக 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 இந்த மனனம் நீங்கிறது. அதுக்கப்புறம் ஜென்மாதி ரீதியாக சம்ஸ்காரமாக ஹேபிச்சுவலாக பழக்க தோஷத்தில் பலவிதமான விபரீத பாவனை இருக்கும். எது சம்சயமாக நீங்கினதோ
எது அஞ்ஞானமாக நீங்கினதோ அதுவே விபரீத பாவனாவை பதிஞ்சிருக்கிற விஷயம் கலப்பிண்டு வரும்போது இந்த ஞான விஷயத்தை திருப்பி திருப்பி கொண்டு வந்து அதையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி விபரீத பாவனா நிவர்த்தி. இப்படி பண்ணுவதனால அப்படிப்பட்டவனை ஞானி அல்லது ஞானநிஷ்ட யதிஹி தீஹி மகான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. மகாத்மா அவள் அவருக்கு சிஷ்யனாக இருந்தால் சிஷ்யர்கள் இருந்தான்னா சத்குரு குரு இப்படிலாம் சொல்லப்படுகிறது. பிரம்மனிஷ்ட ஸ்ரோத்ரிய இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை அழகாக கீதையில் என்ன சொல்லப்படுறதுன்னா ஸ்தித பிரஜ்ஞா. அப்போ யார் ஸ்தித பிரஜ்ஞன்? இந்த விஷயத்தை முழுமையாக நான் என்ற சப்தத்திற்கு எது பேருண்மையோ எது உண்மையாகவே உண்மையோ அந்த விஷயத்தை முழுமையாக உணர்ந்து இந்த தடைகள் எல்லாம் நீங்கி அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு தெள்ள தெளிவாக ஒரே ஒரு அர்த்தம்தான் நம்மளுக்கு பூரணக பிரம்மக சைதன்யக ஆத்மக சத்தியம் நித்யம் அனந்தம் எல்லாம் அவன் இல்லை ஒரே சினானிமஸாக நான் அப்படிங்கிற சப்தத்திற்கு தெள்ள தெளிவாக நிஷ்டையாக அது மயமாகவே இருப்பது. இது புரிஞ்சுக்கிறது இப்படிப்பட்டவர்களை இந்த ஜென்மாலேயே இந்த சரீரம் மனசு உடைய இருக்கக்கூடியவர்களே இந்த அறிவுனால் அவர்களை முக்த புருஷர்கள் முக்தர்கள். அப்போ ஒரு சாதகனானவன் எந்த ஆன்மீக பயிற்சியில் ஆரம்பிக்கிறானோ அது எப்படி போய் முடியறது? முக்திஹி. அப்போது இந்த ஞானம் சிரவண மனன நிதித்யாசனத்தோடைய கடைசி பலன் என்ன? ஜீவன் ஜீவன் முக்திஹி இல்லையா? அப்போது அகம் பிரம்ம அஸ்மி நித்திய முக்த ஸ்வரூபா அப்படின்னு உணர்வது ஜீவன் முக்திஹி. அப்போது இந்த அறிவினால் என்ன ஆயிடுறதுன்னா இந்த மனசு உடம்பு அப்படிங்கிற விஷயம் எல்லா விதமான பொருள் எப்படி இருக்கிறதோ ஒரு டோட்டலாக ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறது. அதில் கொஞ்சம் கூட ஓனர்ஷிப் இல்லாமல் அதே நேரத்தில் அந்த ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சரீரம் இருக்கிறதுனால அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி மட்டும் அது பயன்படப்படுகிறது. ஆனால் அதில் அடையாளமோ அதில் ஓனர்ஷிப்போ கொஞ்சம் கூட கிடையாது. அப்போது ஃப்ரீடம் முக்தினா என்ன? ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃப்ரம் அகங்காரம் ஃப்ரீடம் ஃப்ரம் ஓனர்ஷிப் ஃப்ரீடம் ஃப்ரம் அந்த தவறான எண்ணம் அத்தியாசம் அஜ்ஞானம் அத்தியாசம் நீங்குவது ஃப்ரீடம்னு சொல்லப்படுகிறது. பாடா இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அடிக்கடி நம்ம சொல்லுவோம். அப்போ நான் என்ன அர்த்தம் ஃப்ரீயாக இருக்கேன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படிலாம் எப்படா ஃப்ரீ ஆவேன்னு தெரில அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். ஒரே விஷயத்தை வச்சு தான் ஃப்ரீ ஆக முடியும் அறிவுனால். ஏன்னா நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு இந்த உடம்பு மனசு அதை சம்பந்தப்பட்ட இந்த என்டையர் உலகம் அப்படின்னு ஏற்றி வச்சுருக்கேன். இந்த தவறான கருத்தை நீக்குவது ஃப்ரீடம். அதுக்கப்புறம் என்னது? எது ஜீவன் முக்தி? இந்த தவறான அறிவு நீங்கின பிறகு இந்த உடம்பு மனசு இருந்தும் எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படின்னு இத்தனால் கருதப்பட்ட விஷயம் அது கண்டினியூ ஆயிண்டும் நான் எப்படி இருப்பேன்? பாதிக்கப்படாமல் சுதந்திரமாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பேன். எந்த பர்மனண்ட் பீஸ் பர்மனண்ட் ஹாப்பினஸ்ன்னு நம்ம தேடிட்டு இருந்தோமோ அது என்னிடத்தில் அதுதான் என்னுடைய ஸ்வரூபம். அப்போ மோக்ஷங்கிறது என்னது? கடைசியாக மோக்ஷங்கிறது என்னன்னு புரியும். என்னுடைய வெரி நேச்சர் என்னுடைய ஸ்வரூபமே மோக்ஷஸ்வரூபம்னு புரியுது. அது ஜீவன் முக்தா. அந்த ஜீவன் முக்த லட்சணத்தை நிதித்தியாசனம் முடிந்த பிறகு ஞான பலனாக பார்த்துட்டு வரோம். புரியறதா? எங்கேருந்து எங்கே வந்துட்டோம்? அதனால் எப்படி ஒரு ஒரு விஷயமாக சொல்லிண்டு வரார்.
அப்போ ஆனந்த ஸ்வரூபா. எது ஸ்தித பிரஜ்ஞா அப்படின்னா, எந்த ஜீவாத்ம பரமாத்ம ஞானம் எது பிரஜ்ஞாவாக எனக்கு ஏற்பட்டதோ அந்த அந்த அறிவானது சம்சய நிவர்த்திகி விபரீதபாவனா நிவர்த்திகி எல்லா விதமான தடைகள் நீக்கப்பட்ட நிஷ்பிரதிபந்த ஞானமாக எப்போ இருக்கிறதோ அப்போ அது அப்படிப்பட்டவன் ஸ்தித பிரஜ்ஞா ஜீவன் முக்தா அப்படின்னு சொல்லப்படுறது. கரெக்ட். இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். அப்போ சம்ஸ்துதி அசௌ பவேத் ஜீவன் முக்தா. இந்த அறிவானது என்ன ஆயிடுறது, இந்த அறிவானது ஸ்திதம் எப்போ ஆகிறது அப்படின்னா, எப்போ அதன்மேல் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய சம்சயமும் விபரீதமும் நீங்குவதனால இன்டலெக்சுவல் அண்ட் எமோஷனல் பிரதிபந்தம் அப்டக்கிள் நீங்குவதனால அந்த விஷயம் அதே ஞானமானது ஸ்திதமாக ஆகிறது, ஸ்திரமாக ஆகிறது. அதனால் என்ன ஆகிடுறது, டோட்டல் ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்தில் அப்படிங்கிற விஷயமானது மனசில் ஞான பலனாக அனுபவிக்கின்றேன். புரியறதா? அதனால் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்தித பிரஜன் தான் ஜீவன் முக்தன், ஜீவன் முக்தன் தான் ஸ்தித பிரஜன். அதே வார்த்தையை வேறு மாதிரி சொல்கிறார். எஸ்ய யார் அந்த ஸ்தித பிரஜா பவேத் அப்படின்னா, ஆனந்த நிரந்தரஹா, நிரந்தர ஆனந்தா. எப்பொழுதுமே ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதுமே அப்படின்னா எது, எது தாற்காலிகம் அல்லவோ, எது பர்மனெண்ட்டோ, எது நித்தியமோ. எவ்வளோ நித்தியம் இருக்குது, எவ்வளோ பர்மனெண்ட் விஷயம் இருக்குது, ஒன்று தான் இருக்கிறது. அது என்னது, டக்குன்னு என்ன சொல்லிடுவோம், ஆத்மா பகவான் பரமாத்மா அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லணும் பதிலிங்க, எது நித்தியமாக, எது ஆனந்தமாக, எது பர்மனண்டாக, எது இருக்கிறது, எக்ஸாக்ட்லி நான் அப்படி வரணுங்க. அப்படி சொன்னோம், சொல்லும்போதே என்னாகும், எப்படி நான் அப்படின்னு கேட்டோன்னா, இன்னும் சரீரம் மனசில் வந்து இருக்குன்னு அர்த்தம் நான்கிறது. அப்போ நான் எப்போ சொல்ல முடியும், எப்போ இந்த சரீரம் மனசு நான் அல்லன்னு கரெக்டாக தொம்பத விசாரத்தை பரிபூர்ணமாக பண்ணி, மகா வாக்கியத்துக்கு போகிறோம் திரும்பி, தொம்பர விசாரத்தை பரிபூர்ணமாக பண்ணி தத்பத விசாரத்தை நன்கு பண்ணி இது இரண்டும் ஒன்று தான் அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் அப்படின்னு புரிவதனால நிரந்தர எஸ்ய ஆனந்த அகம் ஞானேன ஏவ ஸ்தித பிரஜா பவேத். அப்போ எப்போ ஆனந்தமாக இருக்க முடியும், திரும்பி கேள்வி, எப்போல்லாம் ஆனந்தமாக இருக்கலாம் ஜி, நிரந்தர ஆனந்தம் சொல்லலை, எப்போல்லாம் ஆனந்தம், நிரந்தரம் சொல்லியாச்சே, இல்லை நிரந்தரம் பர்மனெண்ட்டாக ஆனந்தம் இருக்கிறது ஓகே. சப்போஸ் இந்த மாதிரி நடந்ததுன்னா எப்படி ஆனந்தமாக இருக்க முடியும், எப்படிப்பட்ட நிகழ்வு நிகழ்ந்தாலும், எப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும், புரியுறதா, அது எண்ண ஓட்டங்கள் அந்த நிகழ்வு எல்லாம் எதை பாதிக்கிறது, சரீரத்தையும் மனசையும் மட்டுமே பாதிக்கிறது. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, அது பாதித்தாலும் பாதிக்காவிட்டாலும் நான் நிரந்தர ஆனந்த ஸ்வரூபா. அண்டார்க்டிக்காவில் நெருப்பு பற்ற வச்சாலும் சுடும், ஹிமாலயா கைலாச பர்வத்தத்தின் மேலே போய் நெருப்பு வந்து சுடும், சஹாரா பாலைவனம் தார் பாலைவனம் எங்கு போனாலும் நெருப்பு சுடும், நடு கடலில் பெரிய சுனாமி வரும்போதும் நெருப்பு சுடும், எல்லா காலத்திலையும் நெருப்பு சுடும், பூலோகத்திலையும் நெருப்பு சுடும், சர்வ லோகங்களிலும் நெருப்பு சுடும். தேச காலத்திற்கு உட்படாதது ஸ்வரூபம், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ என்ன ஆகிடுறது, பிராரப்தத்தினால இந்த சரீரம் மனசானது பிராரப்தம் அனாத்மா விஷயம், அதற்கு பலவிதமான மாறுதல் எதனால் ஏற்படுறது, கர்மாவுடைய பலனால் அது மாறிண்டே இருக்கும், பலவிதமான சுகம் துக்கம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அக்ஞானியானவன் நான் இப்படி இருக்கேன் இப்போது, நான் இப்படி இல்லை, நான் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அந்த சரீரம் மனசை அந்த தேக அபிமான புத்தியுடன் இருப்பான். ஆ ஞானி எப்படி இருப்பான், அவிபவஹா, அபிபவஹா, எப்படி
எப்படி வந்து சூரிய வெளிச்சத்தில் நட்சத்திரம் அதே இடத்தில் இருந்தும் கூட நமக்கு இல்லாத போல் இருக்கிறதோ இல்லையா அதோட சிக்னிஃபிகன்ஸ் as though not there அப்படி இந்த சரீரம் மனசுல ஏற்படக்கூடிய பலவிதமான விகாரங்கள் ஷட்விகாரங்கள் என்ன அது சுகக்கூடிய விஷயமா இருக்கட்டும் துக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது யாருக்கு ஞானிக்கு அதனால என்ன பிரபஞ்சஹ விஸ்மிருதஹ பிராயஹ அப்போ யார் அந்த ஜீவன் முக்தன் எப்படி இந்த உலகத்தை கருதுகிறான் இந்த உலகமானது WORLD வேர்ல்ட் தி வேர்ல்ட்னா சர்வம்னு போட்டுக்கணும் இந்த சர்வம்ங்கிற வேர்ல்ட் வந்து விஸ்மிருதஹ பிராயஹ வேர்ல்டுன்னு ஒரு தனித்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்படி விஸ்மிருதஹனா லிட்டரலாக வந்து மறந்து போகிறதுன்னு அர்த்தம் இப்போ இந்த உலகம்னு ஒன்று இருக்கிறது தனியாக அப்படிங்கிறது வந்து ஞானிக்கு இருக்காது உலகம் இல்லாதது போல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஓ ஞானியானது எதுவுமே உலகமாக இருக்காது எங்கேயோ புசுக்குன்னு எல்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படி இல்லை என்ன சொல்கிறதுன்னா உலகம்னு ஒன்று தனித்து ஒன்று இருக்கிறது எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது இல்லையா அப்படி கிடையாது ஏன் இந்த உலகமானது மித்யா மித்யாத்வ நிச்சயா எது இருக்கிறது எது இருப்பு எது இருக்கிறது எது இல்லாதது எது இல்லை அப்படிலாம் மித்யா எதுன்னு டீட்டெயிலாக நம்ம படிச்சுட்டோம் எது இருக்கிறது நான் அகம் சத்தியம் எது இருப்போ அது நான் அது சத்தியம் அகம் சத்தியம் இந்த ஜகத்துங்கிறது என்னது நாம ரூபம் மித்யா ஏவ அந்த டிரான்சாக்ஷன் அந்த விவகாரம் ஏற்படும் போது அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது இது பண்ணணும் அப்படின்னு அந்த ஆக்டிவிட்டி அந்த டிரான்சாக்ஷன் முடிந்த பிறகு அவ்வளோதான் அதற்கு ரெஸ்பெக்ட் இப்படி பண்ணணுமே அப்படி பண்ணணுமே ஐயோ இப்படி ஆயிடுத்து அப்படின்னு அப்படியே வெஜனப்பட்டுன்றது அப்படியே கேரி பண்ணிட்டு எங்கே போனாலும் ஒரு விஷயம் தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறது அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு சத்தியத்துவ புத்தி தொடர்ந்து இருக்கிறது என்ற அர்த்தம் அது அஜ்ஞானத்துடைய விளைவு அல்லது விபரீத பாவனாவுடைய விளைவு அப்போ எப்படிப்பட்ட எமோஷன்ஸ் இல்லையா இந்த பிரபஞ்சமானது மித்யா அப்படின்னு புரிந்துவிட்டது என்றால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறாரு பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இன்க்ளூடடு யோசிச்சு பாருங்கோ அதற்கு ஒரு கோடு வேர்டும் கொடுத்தேன் அப்போ எந்த விதமான நிகழ்வு நடந்து அதோடைய அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட எமோஷன் வந்தாலும் அதெல்லாம் என்னது எல்லாம் பிரபஞ்சத்தில் இன்க்ளூடடு அந்த அந்த எமோஷன்களினால் அந்த உணர்வுகளினால் உணர்ச்சிகளினால் எவ்வளோ பெற்ற டென்ஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் சொல்லப்படுறது இல்லையா இது எல்லாம் மனசுக்கு அதனால் எனக்கு நான் எந்த பாதிப்பற்றவனாக ஆனந்த நிரந்தரஹா பிரபஞ்சஹா விஸ்மிருத பிராயா ஜெகத் மித்யாத்வ நிச்சயேன ஸ்தித பிரஜ்ஞா ஆனந்த நிரந்தரா அகம் இது ஞானேன பவேத் அப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தன் புரியறதா எது ஞான நிஷ்டான்னு சொன்னோமோ ஸ்தித பிரஜன்னு சொல்கிறோமோ அவனே ஜீவன் முக்தன் புரியுறது இல்லையா அழகா பிரபஞ்சா விஸ்மிருத பிராயா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஸ்டேட்டஸை கொடுக்க வேண்டாம் வெறும் ஃபார் டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டி தான் கனவு போல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ரியாலிட்டின்னு ஒன்று கொடுக்க முடியாது சப்போஸ் ரியா இருக்கிற மாதிரி இருக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேர்டு வேர்டு சொல்லுங்கன்னா இருக்கிறது போல் இருக்கிறது வஸ்து கிடையாது அதனால் அதற்கு பேர் மித்யா அப்படின்னு கூறப்படுகிறது அடுத்தது என்னது 429 லீனதீரபி ஜாகர்த்தி ஜாக்ரத் தர்ம விவர்ஜிதஹ
போதோ நிர்வாசனோ யஸ்ய ச ஜீவன் முக்த இஷ்யதே. நீர் சொல்லணும். ஜாக்ரதா தர்மா விவர்ஜிதா அப்படின்னா யோ ஜாக்ரதா தர்ம வர்ஜிதா, புரியுதா? அப்போ இங்கே என்ன சொல்லப்படுறது, ஜீவன் முக்தன், அந்த முக்த புருஷன் எப்படியெல்லாம் இருப்பான், அந்த லட்சணங்களை சொல்கிறது. ஓ, நம்ம அர்த்தவால பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கா? அது கண்டுபிடிக்க முடியாது, நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இது நமக்கு ஒரு இண்டிகேட்டராக இருக்கிறதுக்கு, புரியுறதா? அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இங்கே யார் ஜீவன் முக்தன்? ச ஜீவன் முக்த இஷ்யதே, ச ஜீவன் முக்த இஷ்யதே அப்படின்னு தொடர்ந்து வருது இல்லையா, போன ஸ்லோகத்துலேயும் வந்தது. இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் ஜீவன் முக்தா, இது ஜீவன் முக்த லட்சணம் அப்படி சொல்லிண்டே வருது. லீனதீஹி அப்பி ஜாகர்த்திஹி. லீனதீஹி அப்படின்னா ஒடுங்கியது, ரிசால்வ்டு. அப்பி ஜாகிருதிஹி அப்படின்னா ஜாகிருத்தின்னு என்ன அர்த்தம்? ஜாகிரத அவஸ்தா, விழிப்பு நிலை. விழிப்பு நிலையிலையும் ஒடுங்கியது அப்படின்னு என்ன அர்த்தம்? எதை சொல்கிறாருங்க? விழிப்பு நிலையிலையும் மனசு இல்லாதது போல், மனசு ஒடுங்கியது போல். எப்படி பாசிபிள் அது? எப்போ மனசு ஒடுங்கிறது, எப்போ மனசு ரிசால்வ் ஆகிறது? சுஷுப்தி அவஸ்தா, கரெக்டா? அப்போது என்ன அர்த்தம்? மனசு இருக்கும்போது, ஆக்டிவாக இருக்கும்போது சம்சாரம் இருக்கிறது, மனசு ஆக்டிவாக இல்லாதம்போது சம்சார அனுபவம் இல்லை, அதனால் சம்சாரத்திற்கு மனசே காரணம் இல்லையா, சொல்லலாம் இல்லையா? அப்போது ஆனால் விழிப்பு நிலையில் மனசு ஒடுங்குமா? முடியாது. மனசு ஒடுங்கினா என்ன நிலை அது? சுஷுப்தி அவஸ்தா, தூங்கினது, ஆழ்ந்த தூக்கம். நீங்கள் சொல்லுங்கள், கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து கேட்டேன் ஆரம்பத்திலேயே, இப்போவே நல்லா சொருகின்னு இருக்கு, நல்லா தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னா நீங்கள் தூங்கலைன்னு அர்த்தம். நான் சொல்கிறதும் கேட்கலை, சொல்ல போகிறதும் கேட்கலை அப்படின்னாக்க ஓகே. சில நேரத்தில் நம்மளை பார்த்துட்டே இருப்பா, அப்படியே பார்த்துட்டு இருப்பான், ஆனால் அப்படியே எண்ணம் எங்கேயோ போயிட்டேன். அவன் சொல்கிறான்ல, சார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார், அதற்கு பேர் மனோரதா, இமேஜினேஷன் அர்த்தம். சாரி சாரி, என்னது என்னது அப்படின்னா அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு அர்த்தம். அது மாதிரி நீங்கள் கிளாஸில் எங்கேயோ போயிட மாட்டேன்னு நம்பிக்கையில், நேரில் தெரியல இல்லையா, ஒரு ஒரு டோட்டல் உங்கள் மேலே இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். சரி ஓகே, அது சைடுக்கு போயிடுது. லீனதீஹி அப்பி ஜாகிரதிஹி, எப்படி விழிப்பு நிலையிலையும் மனசு ஒடுங்கும் ஜீவன் முக்தனுக்கு, விழிப்பு நிலையிலையும் மனசு ஒடுங்கி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி தூங்கிட்டே இருப்பான் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ என்னங்கிறது இங்கே விசாரம் பண்ணுறக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலமோ, அதை இங்கே சொல்லப்படுறது. என்ன அர்த்தம்? அப்போது ஒடுங்கிறது அல்லது லீனதீஹி அப்படின்னா அது இல்லாமல் போகுவது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன புரியறது? ஒரு விஷயம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கண்ணு மூக்கு காது வேற என்ன, அஞ்சு இருக்கேன், கண்ணு மூக்கு காது உணர்ச்சி அப்புறம் சுவை அப்புறம் எல்லாம் எல்லாம் அஞ்சு விஷயம் இருக்கு இல்லையா, இதற்கு காது சொல்லிட்டேன் ஓகே, இதற்கெல்லாம் அது ஒரு பொருளாக இதை கொண்டு அது உணர முடியவில்லை என்றால் அது இல்லை என்று கூறிவிடுவோம். ஸோ ஃபிசிக்கலாக, ஃபிசிக்கல்னால் இந்த அஞ்சுக்கு உட்பட்டதுன்னு வச்சுக்கலாமே, ஃபிசிக்கலாக அது இல்லை அப்படின்னா அது இல்லாதது போல, லயம், லீனகான லயம். ஆனால் இங்கே அது சொல்கிறதா? அப்போன்னா இவ்வளோ ஞானத்தை படிச்சுட்டு கடைசியில் ஞான பலனாக இந்த மனசு இல்லாமல் போயிடும். மனசு இல்லாமல் போகிறதுன்னு என்ன அர்த்தம்? சரீரம் என்ன ஆகிடுறது? இத்தனை நாள் பலவிதமான நேம் ஃபேம் வச்சு உங்களை புகழ்ந்து பாராட்டி எல்லாரும் கூப்பிட்டவா புகழ்ந்தவா எல்லாரும் என்ன பண்ணுவா, மனசு இல்லாத இல்லைன்னா பாடி எப்போ எடுக்கிறேன்,
பாடி இருக்கா பாடி வந்துருத்தா எம்பா எனக்கு இவ்வளோ நாள் ஒரு பேரை வச்சு கூப்பிட்டியே ஏன் இப்போ பாடி என்று கூறுகிறாய் என்ன அப்படின்னு யாராவது கேட்கணும் எழுந்து அப்போது மனசு பிரியறதுன்னா ஒன்று ஆழ்ந்த தூக்கம் ஆயிடுறது மனசு இல்லாதது அப்படின்னு சொன்னால் அல்லது மரணம் அப்படின்னு சொல்லப்படுறது ஆகிறது அப்போ இங்கே மனசு லீனதீகி ஒடுங்கியதே இல்லாதது போல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் இல்லையா அது ஃபிசிக்கலாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோ உள்ளே வருவார் டன் டட டாய் டட டாய் டாய் அப்படின்னு ஒரு மியூசிக் கொடுத்தோன்னா இவர் வருவார் யார் இவர் நம்ம வேதாந்த பாட் வேதாந்த பானை இல்லையா அந்த பானை பானைன்னு சொல்கிறோமே என்ன அர்த்தம் இது என்னது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் டக்குன்னு என்ன சொல்லுவேன் இது களிமண் அப்படின்னு சொல்லுவேன் கரெக்டா அப்போது அறிவில் என்ன புரிஞ்சுட்டுருக்கோம் இது இது களிமண் அப்போ இது களிமண் என்கிற அறிவில் அந்த நோக்கத்தில் பார்த்தோம்னா பானைன்னு ஒன்று இருக்கா பானை ஒன்று இருக்கு சொன்னேன்னா பானை எங்கே இருக்குன்னு கேட்பேன் களிமண்ணை தவிர வேற எதுவுமே இல்லை கரெக்டா நல்லா உருட்டி உருட்டி காட்டுறேன் பாருங்க அப்போது மிருத்திகா ஏவ சத்தியம் கரெக்டா எப்படி அதை சொல்கிறோமோ எப்படி அதை அதான் என்ன பண்ணுறோம் கையில் வச்சுட்டுருக்கோம் களிமண்ணை தான் பானை என்று கூறுகிறோம் ஆனால் அறிவில் என்ன புரிஞ்சுக்கிறோம் காக்னிஷன் என்ன இது களிமண் அப்படின்னு அப்போ என்ன ஆகிடுறது பானைங்கிறது ஒன்று பானை லீனதீஹி பாட்டு லீனதீஹி கடஹா லயஹா மிருத்திகா ஏவ அஸ்தி கரெக்டா சரி அப்படி அனாலிசிஸ் பண்ணி இல்லையா அப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு வழி வேதாந்தம் அதை தான் பண்ணுகிறது அதே போல் என்ன இந்த உலகம் இந்த உலகத்துடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பிரபஞ்சா விஸ்மிருதயா போன ஸ்லோகத்தில் சொன்னது அதனால் என்ன ஆகிடுறது இந்த உலகம்ங்கிறது என்ன ஆகிடுறது வெறுமனை அந்த எல்லை எடுத்துருங்கோ WORLD இஸ் ஈக்குவல் டு WORD வெறும் நாமம் ரூபத்தையும் சேர்த்துருக்கலாம் அதற்கு ஒரு இருப்பு கிடையாது அதனால் உலகம்னு உலகம் இஸ் ஈக்குவல் டு பாட் இல்லையா அப்படி நம்ம ஒப்பிட்டோமேனால் அப்போ இருப்பது என்ன இந்த உதாரணத்தில் களிமண் இருப்பது என்ன பிரம்மன் நிறுத்திடக்கூடாது அங்கேயே நான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ இல்லையா அதே போல் என்ன சமாதி அளவில் இண்டிவிஜுவலாக வருவோம் மனசு தானே பேசிகிட்டு இருக்கோம் லீன தீஹி தீஹினா மனசு அப்போ மனசு எப்படி இல்லாமல் போகும் எப்படி ஒடுங்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மனசானது இல்லையா எப்படி உலகம் பிரபஞ்சம்னு சொல்லிவிட்டு அதில் மனசும் இன்க்ளூடட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அதில் மனசும் இன்க்ளூடடு அந்த மனசானது தனித்து இல்லை மனசும் இஸ் ஈக்குவல் டு மைண்ட் இஸ் ஈக்குவல் டு பாட்டு போல் அந்த மனசும் எப்படி இருக்கிறது அதுவும் நாமரூபம் மாத்திரமே அந்த மனசும் என்னது மித்யா சுயமான இருப்பு கிடையாது நாமரூபம்னு சொல்லிட்டா எதை மனசு என்று கூறுகிறோம் பிரம்மனை தான் மனசு என்று கூறுகிறோம் நாமரூபம் அப்போது மனசை மித்யா என்று அந்த அறிவை ரிசீவ் பண்ணுவது இப்போ ஞானி ஜீவன் முக்தன் என்ன பண்ணுவான் உலகம் ஜெகத் நித்யான்னு சொல்லிட்டா அந்த ஜெகத்தில் என்னெல்லாம் இன்க்ளூடடு பாடி மைண்டு வேர்ல்டு BMW சொன்னேன்னா இல்லையா இந்த BMW மித்யா என்னது வெறுமனை அனுபவத்திற்கு இருக்கிறது இல்லையா அது வேறு ஒன்றாக ஒரு வஸ்துவாக கிடையாது இருப்பது சச்சித் ஆனந்தா சத்து சித்து ஆனந்த நாமரூபம் எல்லாமே இப்படி தான் இருக்கிறது அந்த நாமரூபமானது வெறும் தோற்றமே எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது சுயமான எக்ஸிஸ்டன்ஸு அது என்னை சார்ந்து இருக்கிறது லீன தீஹி அபி ஜாகிரதி அதனால் மனசை உடம்பு விழிப்பு நிலையிலையும் மனசு உடம்பு எல்லாம் ஆக்டிவாக இருக்கும்போதே இது என்னது இது ஒரு மித்யா எக்ஸ்பீரியன்ஸ் கனவு போல காணல் நீர் போல உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் கிடையாது இது தோற்றம் நான் தான் அந்த தோற்றமாக இருக்கின்றேன்னு
அடுத்த லெவலில் சொல்லப்படுகிறது. ஏன்னா இருக்கிறது எல்லாமே சத்து சித்து ஆனந்தம்தான். அதனால் ஜாகிரத தர்மஹா விவர்ஜிதா. அதனால் என்ன அர்த்தம்? ஜாகிரத தர்மஹானா இங்கே சம்சாரத்தை குறிக்கிறது. இந்த மனசு இப்படிலாம் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறதுனால அதை ஓனப் பண்ணி அதில் பலவிதமான கஷ்டங்கள் துக்கங்கள் எல்லா தாபங்கள் சம்சாரத்தை அனுபவிக்கின்றோமே, அந்த சம்சாரமானது எந்த மனசு மனசினால் ஏற்படுகிறதோ, மன ஏவ மனுஷானாம் பந்த காரணம்னு சொல்லப்படுகிறதோ, அப்படிப்பட்ட அந்த பந்தம் கொடுக்கக்கூடிய அந்த மனசுடைய ரியாலிட்டி அதோடைய உண்மை புரிஞ்சதுனால இனி அந்த மனசு இந்த ஜீவன் முக்தனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது. எப்படி வேணால் மனசில் எண்ணங்கள் வரட்டும், எப்படி வேணால் எமோஷன் வரட்டும், எப்படி வேணால் மாறட்டும், ஆனால் அது சம்சாரத்தை உற்பத்தி பண்ணுறக்கூடிய ஒரு ஹேத்துவாக இருக்கிறது இல்லையா? கர்த்திருவ போக்திருத்துவ டோட்டலாக நீங்கினதுனால அப்படிப்பட்ட சம்சார கொடுக்கக்கூடிய பந்தமான மனசு லீனதீஹி முழுமையாக நீக்கப்பட்டது. அப்போ எப்படி இருக்கும் ஞானியோட மனசு? பரமசாந்தா, லேசாக இருக்கும். லேசா லேசா அப்படின்னு லேசாக இருக்கும், சாந்தமாக இருக்கும் இல்லையா? அந்த பிம்ப எது பிம்ப ஆனந்தமாக என்னுடைய ஸ்வரூபமோ அது பளிச்சு நாங்கள் பிரதிபலிக்கும், எந்த வரையறையும் இருக்காது, டோட்டல் ஃப்ரீடமாக இருக்க முடியும். மனசு உடம்ப வச்சுண்டே பரம சந்தோஷமாக சாந்தமாக இருக்க முடியும், ஒரு பாரமாக இருக்காது. அதே மனசு எப்படி ஆகும்? அதே மனசை பயன்படுத்தி மனுஷியானாம் மனம் மோட்ச காரணம். மோட்சத்திற்கு பேர் அதை வந்து அப்படியே மனசானது அப்படியே கருணா கட்டாட்சமாக கம்பேஷனாக அன்பு நிறைந்ததாக இருக்கிறது. எல்லாம் அங்கே வெளிப்படுகிறது. தெய்வி சம்பத்துன்னு பகவத்கீதையில் சொல்லப்படுறது. அப்போது மனசு உடம்பாதிகள் எல்லாம் சகுணம். நான் எப்படிப்பட்டவன்? நேத்திக்கு தான் பார்த்தோம், குணா தீதா அகம், குணா தீதா அகம், புரியறதா? அப்போ அதனால் என்ன ஆயிடுறது? போதஹா நிர்வாசனஹா. அப்போ மனோமித்யாத்வம், மாண்டூக உபநிஷத்தில் இது அமினி பாவஹான்னு சொல்றது கௌடபாத காரிகால. அதே விஷயம் மனமித்யாத்வ நிச்சயத்தினால இல்லையா என்ன ஆயிடுறது? போதஹா நிர்வாசனஹா. எப்படிப்பட்ட விவகாரத்தில் ஈடுபட்டாலும், எப்படிப்பட்ட விஷயம், சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தங்களாகிய அறிவை அடைவது எப்படிப்பட்ட விவகாரத்தில் அப்படி அடைந்தாலும் அது என்ன ஆகிறது? நிர்வாசனஹா. இங்கே வாசனானா என்ன? அசுப வாசனாகா, விபரீத பாவனா உற்பத்தி பண்ணுறக்கூடிய வாசனாகா, அகங்கார மமக்கார வாசனாகா, ராகத்வேஷ வாசனாகா, நிர்வாசனஹா, இவை யாவும் ஏற்படாது இல்லையா? எந்த விதமான பந்தப்படுத்தக்கூடிய விஷயமும் நிகழாது. அதனால் எல்லா டிரான்சாக்ஷன்லேயும் திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன், தக்ஷதா பிராப்திகி, சுதந்திரமாக எல்லாவற்றையும் செய்வான், எதனாலையும் அவனுக்கு பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயம் ஜீவன் முக்த லக்ஷணம், அவனே ஜீவன் முக்தன். நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு? எஸ். 430 சாந்த சம்சார கலனஹ, கலாவானபி நிஷ்கலஹ, யஸ்ய சித்தம் விநிச்சிந்தம் ச ஜீவன் முக்த இஷ்யதே. வெரி குட். அப்போ என்ன ஆகிறது? கலனஹா. கலனஹானா என்னது? சிம்பிளான ஸ்லோகங்கள் வருது. இப்போது கலனஹான என்ன? எல்லா விதமான டிஸ்டர்பன்சஸ், சஞ்சலங்கள், மனசு தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் ஒரே ஆங்ஸைட்டியாக இருக்குது, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எல்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் அந்த அந்த டோட்டல் டெண்டன்சிக்கு அந்த தன்மைக்கு பேர் கலனஹா. ஏன் அது எப்படிப்பட்ட கலனமாக இருக்கிறது? ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சம்சார கலனஹா. மனசில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் மாறுதல் எல்லாமே சம்சார விருத்திகளாக இருக்கிறது இல்லையா? அதுதான் இப்போ பார்த்துன்னு வரோம். சாந்தஹா, சாந்த சம்சார கலனஹா. மனசானது இருக்கும்,
அது பாட்டுக்கு அது வேலையை செய்து கொண்டிருக்கிறதும் எல்லா எண்ணங்களும் வரும். ஆனா பந்தப்படுத்தக்கூடிய எண்ணங்களாக எதுவுமே உற்பத்தி ஆகாது அப்படி சொல்லலாம். இல்லைன்னா எந்த எண்ணமும் இவனை பந்தப்படுத்தாது, தொந்தரப்படுத்தாது, பாதிக்காது. ஜீவன் முக்த சிஷ்யதே. அப்போ எல்லா விதமான பந்தத்திலேருந்து விடுபட்டவன் அப்படின்னு சொல்லுவது எல்லா சம்சார அஜ்ஞான சம்சய விபரீத ரஹித அப்படிப்பட்ட மனசாக இருக்கிறது. மனசுனா அந்த கரணம்னு நன்னா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சாந்தா, இது எல்லாமே ஒடுங்கியது. உதாரணம் என்ன சொல்லணும்னா, அழகாக வந்து எப்போ ஒரு உதாரணம் சொல்லுவோம், எப்போ அலை ஓயறது, எப்போ சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா. இங்கே நிஜமாகவே நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம், என்னெல்லாம் அலைகளாக அப்படியே அவனை புழிஞ்சி கசக்கி அப்படியே பாடுபடுத்திட்டோம் அந்த மனசு, அது எப்படி இருக்கும். அலையே இல்லாத நதி போல, அதே இல்லாத சமுத்திரம் போல சாந்தமாக இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு இமேஜினேஷனுக்காக இதை சொல்கிறது. சரி, கலாவானபி நிஷ்கலா, கலாவான் அபி நிஷ்கலா அப்படின்னா என்ன, அனுபவத்திற்கு முக்கியமான விஷயம், அனுபவத்திற்கு பண்மை இருக்கும், பிளவு இருக்கும் இல்லையா. எல்லா விதமான டிவிஷன்ஸ் கண்டினியூ ஆகும் சூப்பர்ஃபிஷியலாக அனுபவத்திற்கு. ஆனால் இந்த விஷயங்களில் அவன் எப்படி இருப்பான், கலா அப்படின்னா என்ன அர்த்தம், கலா அப்படின்னா பிளவு, பண்மை, டிவிஷன் அர்த்தம் இல்லையா. அப்படி இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கலாவா நபி ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று பண்மை, உடம்பு சரீரம் அந்த திருஷ்டியில் உடம்பு வேற, சரீரம் வேற, இதெல்லாம் சரீரத்திலே பல உறுப்பு இருக்கிறது, எல்லாம் பலதாக இருக்கிறது, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ரெண்டாவது என்ன, கலாவான் எல்லா விதமான வித்யா, அந்த வித்யா இந்த வித்யா எல்லாத்துக்கும், இது வந்து இன்டலெக்சுவலாக சூக்ஷ்மத்தில் பார்த்தோன்னா எல்லா விதமான அறிவு வந்து அதுவும் பண்மையாக இருக்கிறது. அப்போது அனுபவத்திற்கு எல்லாமே பண்மையாக இருக்கிறது. அதெல்லாம் இருந்தும் கூட அவன் எப்படி இருப்பான், நிஷ்கலாக இல்லையா. நிஷ்கலாக அப்படின்னா நிர்விகல்பா, டிவிஷன்லெஸ், எந்த விதமான பிளவற்ற ஸ்வரூபம், சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத பிரம்மன் அகம் அப்படின்னு உணர்ந்து இருப்பதனால எஸ்ய தித்தம் வினிஷ்சிந்தம், எஸ்ய சித்தம் அப்படிப்பட்ட அறிவினால பிளவோடைய பண்மையோடைய அனுபவம் இருந்தும் நான் பிளவற்றவன், நான் அத்வைத சாந்தஸ்வரூபன், அபேதஸ்வரூபன் அப்படின்னு தெல்ல தெளிவாக இருப்பதனால எஸ்ய சித்தம் வினிஷ்சிந்தம், இதை சொல்லுங்கோ, இதை தான் எனக்கு. அப்படிப்பட்ட அறிவினால என்ன பலன் அப்படின்னா, எஸ்ய சித்தம், சித்தம்னா அப்படிப்பட்ட மனசானது, வினிஷ்சிந்தம், எந்த சிந்தாவும் கிடையாது, எந்த வரியும் கிடையாது. அவ்வாடா அதை சொல்லுங்கோ, இவ்வளோ நாள் வந்தேனே, எந்த வரியும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. எந்த கலனஹா கவலஹா, கலனஹான்னா என்ன போட்டுக்கணும், கவலைஹா, கவலைன்னு போட்டுக்கணும். எந்த கவலையும் கிடையாது, எந்த சிந்தாவும் கிடையாது. சாந்த சம்சார கலனஹா நிஷ்கலஸ்வரூப ஜானேன சித்தம் வினிஷ்சிந்தம், வினிஷ்சிந்தம், எந்த பிரச்சனையும் அவனுக்கு கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, என்ன ரெண்டு விதமான அக்னி இருக்கான், தகிக்குமா, ஒன்று வந்து என்ன தகிக்கும், ஒன்று வந்து ஷரீரத்தை அந்த அக்னி தகிக்கும், எரிக்கும். இன்னொரு அக்னி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இன்னொரு அக்னி சிந்தா வரி கவலையானது பெரிய அக்னி. எது இதில் எது வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, அந்த ஸ்லோகம் சொல்கிறது, கவலைங்கிற அக்னி உடம்பை எரிக்கக்கூடிய அக்னியோடைய சக்தி அதிகம். விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா, கொஞ்சம் வயசாயிட்டு இது ஆனால் போதும், நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, நம்ம அறிவு அடைஞ்சிட்டோம், எல்லாம் புரிஞ்சுடுத்தும் நமக்கு, அதனால் சிந்தா கிடையாது. யாரை கேட்டாலும் இப்போ ரொம்ப நான் மாறிட்டேன், எந்த விதத்துக்கும் கவலைப்படுறதில்லை, கிளாஸ்லாம் ரொம்ப ஹெல்ப், எல்லோரும் சொல்கிறேன் லைனாக
சிந்தா கிடையாது நமக்கு ஆனா இந்த அறிவு இல்லாத விஷயம் ஆயிடு விட்டது அப்படி என்றால் என்ன ஆயிடுறது சிந்தாவோ சிந்தா சிந்தாவோ சிந்தா புரியுறதா அப்போ இப்படி என்ன பலன் ஞானத்தினால சிந்தா ரஹிதா எந்த விதமான கவலையோ சிந்தனையோ வரியோ டென்ஷனோ ஆங்ஸைட்டியோ இயல்பாக இருக்காது ஓய் வர்த்தமானோபி தேஹேஸ்மின் வர்த்தமானேபி தேஹேஸ்மின் छाया वदनुवर्तिनी अहंता ममता भावः जीवन मुक्तस्य लक्षणम् जीवन मुक्तस्य लक्षणम् என்ன ஆகிறது அப்படின்னா இங்க என்ன சொல்றாருன்னா சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் எல்லாம் ஞான நிஷ்டையான பிறகும் பண்ணி முடித்த பிறகும் பிராரப்தம் அம்பு கிளம்பிடுத்தோ சரீரம் அப்படிங்கிறது வந்தாச்சு அப்போ இது 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 வந்து இந்த கர்மா முடியற மட்டும் அது கண்டினியூ ஆகும் ஆனால் ஞானி அப்படி இருப்பான் எனக்கு எந்த கர்மமும் இல்லை எனக்கு ஏது சரீரம் எனக்கு ஏது அப்படிங்கிற தெல்ல எனக்கு ஏது மனசு அப்படிங்கிற தெல்ல தெளிவான அறிவுடன் குணாதீதனாக இருப்பான் ஆனால் இந்த சரீரம் அந்த கர்மாவானது கண்டினியூ ஆகும் நாலேஜுக்கு பிறகும் இல்லையா அதனால் என்ன அஸ்மின் வர்த்தமானே தேகேஹே இந்த சரீரம் அந்த ஜீவன் முக்தன்னு சொல்லப்படுகிற இந்த சரீரம் அந்த உடம்பானது தொடர்ந்து இருக்கிறது அனுவர்த்தினி சாயா அனுவர்த்தினா தொடர்ந்து பின்னாடியே வருதான் எப்படி சொல்கிறார் பாருங்க என்ன பண்ணுறது எப்படி இருக்கீள் நீங்கள் என்ன பண்ணுறது வயசாயிடுத்து போனா போனா கூட வருது உடம்பு அப்படி சொல்றது என்ன நிஜமாவே தத்துவ வாக்கியமா சொல்லியிருப்பாளோ என்னவோ தெரியல அனுவர்த்தினி சாயா எப்படி நிழல் தொடர்ந்து வருகிறதோ சரீரமும் தொடர்ந்து இருக்கிறது தொடர்ந்து வருகிறது எங்க போனாலும் கூடவே வருதான் நிழல போல ஃபாலோ பண்றதான் நான் சரீரத்திலேருந்து விடுபட்டவன் எந்த தேக அபிமானமும் கிடையாது இருந்தாலும் சரீரம் கூடவே வருது பாரு அப்படின்னு சொல்கிறார் பாருங்க இல்லையா அதனால் என்ன அப்படி இருந்தாலும் சரீரம் இருந்தாலும் யார் ஜீவன் முக்தன் அகந்தா சாயானா நிழல் கரெக்டா சாயா அனுவர்த்தினி அனுவர்த்தினா தொடர்ந்து இருக்கிறது தொடர்ந்து வருது ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற பொருள் அகந்தா மமதா பாவஹா அகம்பாவம் அகங்கார பாவகா மமக்கார பாவகா அகம் மம அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருப்பது அகந்தா மமதா பாவகா அப்படின்னு ஒரேடியாக படிக்கக்கூடாது அகந்தா மமதா அபாவகா அகம் மம அற்றவனாக இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஞானி இந்த உடம்பு பிஎம்டபிள்யூவில் எந்த அடையாளம் இருக்காது நீங்கள் பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ சொல்லலையே அந்த காரை தான் நீங்கள் ஓட்டுறலாம் பிஎம்டபிள்யூன்னு என்ன பாடி மைண்டு வேர்ல்டு கார் இல்லை இங்கே அப்போது இந்த அனாத்மான்னு சொல்லப்படுகிற இந்த பிஎம்டபிள்யூ அது நான் அப்படிங்கிற கொஞ்சம் கூட கிடையாது அதனால் எனது அந்த மமக்காரமும் அற்றவன் அப்போ என்ன டிரான்சாக்ஷனில் இருந்தாலும் அகங்கார மமக்கார ரஹிதா அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும் ஓ அகங்கார மமக்காரமே இருக்காதுன்னு இல்லை புரியுறதா விபரீத பாவனை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஷரீர யாத்திரா இந்த சரீரம் இருக்கிறதுக்கு கையை தூக்கிறதுக்கும் அகங்காரம் வேணும் பேசுறதுக்கு அகங்காரம் வேணும் இந்த ரொம்ப மினிமமாக அதோடைய பாதிக்கம் ரொம்ப கம்மியாக அது விபரீத பாவனா அளவுக்கு ஆகாமல் என்ன தேவையோ அது மட்டுமே இருக்கிற அளவுக்கு ஜீவன் முக்தா லக்ஷணா இது உச்சதே அகந்தா மமதா அபாவா பிரியர்தா அப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தா லக்ஷணம் வர்த்தமானேபி வர்த்தமானேனா இப்போ இந்த நேரத்தில் யார் இந்த நேரத்தில் ஞானி நிஷ்டையோ எவன் ஜீவன் முக்தனோ தேகம் பாட்டுக்கு இருக்கும் ஆனால் அந்த தேகத்தின் மேல் எந்த அபிமானமும் இருக்காது
அகம் மம என்கிற அபிமானம் முழுமையாக இருக்காது. அப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தா. அதீதானுசந்தானம் பவிஷ்யத விசாரணம் ஔதாசீன்யமபி ப்ராப்தே ஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம். அதீதஹ பவிஷ்யஹ. அதீதஹ பவிஷ்யஹன, அதீதம்னா கடந்தது, கடந்த காலம். பவிஷ்யஹன நிகழ்காலமா எதிர்காலமா? எதிர்காலம், ஃபியூச்சர், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். அப்ப என்ன ஆகிறது? பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ தொந்தரவு பண்ணுறக்கூடியதோ, பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயமாவோ அதற்கு சக்தி கிடையாது. ஆனால் எப்போ கடந்த காலம், வருங்காலம் எப்போ வந்து நமக்கு பிரச்சனை ஆகிறது அப்படின்னா, எப்போ கடந்த காலமானது அதிலிருந்து பாடங்கள் கற்றுக்காம கற்றுக்கொள்ளாமல் இப்படி ஆயிடுத்தே அப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிருக்கக்கூடாதே அப்படி ஆயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற விஷயமானது, அதையே நம்ம அது வந்து அப்படி இருந்ததுன்னா, இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டேன் இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து அப்படின்னா கடந்த காலமானது என்ன ஆகிறது? பாரமாக இருக்கிறது. அதே அந்த கடந்த காலத்திலேருந்து இதெல்லாம் நான் படித்தேன், இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற விஷயம்னா அதுவே ரொம்ப நமக்கு பிரயோஜனக்கூடிய விஷயமாக ஆகிறது. அதே போல் வருங்காலம், பவிஷ்ய காலம் என்னது? பவிஷ்ய காலத்தை பற்றி நம்ம ஏகப்பட்ட சிந்தா பண்ணலாம், கவலைப்படலாம். இப்படி என்ன ஆகிடுமோ, அது என்ன ஆகிடுமோ, இது என்ன ஆகிடுமோ, நாலு பேர் இருப்பாளா நமக்கு இப்படின்னு ஒரு கவலை. எப்போ நாலு பேர் வேணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு கவலைப்பட பேர் இருக்கா? இதுக்கல்ல, இதெல்லாம் ஏன் யோசிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்ப நிறைய பேர், கேள்விப்பட்டிருப்பா. சரியா? அப்போ என்ன ஆகிடுறது? வருங்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படலாம். அதே வருங்காலத்தை பற்றி பாசிட்டிவாக என்ன பண்ண முடியும்? சரியான முறையில் நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஏற்றவாறு என்ன கண்ட்ரோலில் இருக்கிறதோ இப்போ அதை வச்சு நம்ம நன்கு பிளான் பண்ண முடியும். சில விஷயங்களை எதிர்பார்த்து பிளான் பண்ண முடியும். எதிர்பாராத விஷயம் அதையும் எதிர்பார்த்து கொஞ்சம் பிளானிங் பண்ணலாம். அப்போ பவிஷ்யம் எப்படி பாசிட்டிவாக இருக்குது? நன்னா பிளானிங்க்கு உதவாகிறது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறதுனால என்ன என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறது? இங்கே ஒன்று வந்து கவலையோடு அதை பற்றி திங்க் பண்ணலாம், இன்னொன்று வந்து கவலை இல்லாமல் பிளானிங் பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம் ஃப்யூச்சருக்கு, இல்லையா? சரி, அப்போது அப்படி வந்து இருக்கிறது. அப்போ ஸ்தித பிரஜ்ஞா ஜீவன் முக்தன்னு சொல்லும்போது எப்படி இருப்பான்? இயல்பாக கடந்த கால விஷயத்தில் ஹர்ட்டோ கில்ட்டோ இல்லாமல், அது வந்து பெரிய பாடமாக, அந்த நிகழ்ந்த விஷயம் ஒரு குருவாக, அது உபதேசமாக அதை கருதி, வருங்காலத்திற்கு எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், எதில் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்க வேண்டும், இல்லையா? இது வந்து சாதாரணமாக பண்ணுறக்கூடிய ஜீவன் முக்தனுக்கு கிருத்த கிருத்தியா சர்வான் காமான் சக, அதனால் அவனுக்கு செய்ய வேண்டியதோ அடைய வேண்டியதோ எதுவும் கிடையாது. ஆனாலும் லோக சங்கரத்துக்காக என்ன என்ன செய்யணுமோ, அந்த தர்மத்திற்கு என்ன எப்படி உபாதி இருக்கிறதோ அதற்கேற்றவர் நன்னா பிளான் பண்ணி நன்னா செயல்படுவார்கள். இல்லை, நம்ம போன ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி பெசாமல் கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துருவா, ஏதோ அவளுடைய சௌரியம். அதனால் எப்படி சொல்கிறது? அதீதா அனனுசந்தானம். அனுசந்தானம்னா என்ன அர்த்தம்? அனுசந்தானம்னா அதே நினச்சிண்டு அப்படியே கவலைப்பட்டு புலம்பிண்டு இருக்கிறது.
பழச நினைச்சுண்டே புலம்பாத அதையே வச்சு கவலைப்படாத அப்படி சொல்லுவார் நம்மளை திட்டுவா சில பேர் இல்லையா அனுசந்தானம்னா அனனுசந்தானம்னா அப்படி இல்லாமல் இருப்பது கடந்த காலத்தை பத்தி எந்த விசாரமும் இல்லாமல் இருப்பது அப்படிப்பட்ட மனோநிலை ஸ்தித பிரஜ்ஞனுக்கு இருக்கிறது அவிசாரணம் பவிஷ்யத்து சொன்ன மாதிரி எந்த கவலையமோ கவலையோ இல்லை பிரச்சனைக்குரிய விஷயமாகவோ எதிர்காலமானது இருக்காது இல்லையா ஆங்ஸைட்டி இருக்காது வரி இருக்காது டென்ஷன் இருக்காது ஏன்னா எதிர்காலம்னு சொல்லிட்டு அன்சர்டனிட்டின்னு இருக்கிறது இல்லையா அதை கண்டு எல்லாரும் பயப்படுவா அஞ்சுவா கவலைப்படுவா அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் என்ன ஔதாசீனஹா பிராப்தா ஔதாசீன்யபி பிராப்தா அதனால் என்ன இது கடந்த காலம் நிகழ்கால எது கடந்த காலம் எதிர்காலம் பற்றி நிகழ்காலத்தில் ஔதாசீன்யா பிராப்தா இப்போ நிகழ்காலத்தில் எப்படி இருப்பார் எதிலேயுமே பற்று இல்லாமல் எங்கேயுமே ப்ரெஷர் இதை செய்யணும் இதை அடையணும் இதை பண்ணணும் அப்படின்னு எந்த ப்ரெஷர் இல்லாமல் இல்லையா எங்கேயுமே பந்தப்படாமல் இந்த ஜகத்தோடைய சத்தியம் எவ்வளோ எவ்வளோ இது உண்மை எவ்வளோ இது விஷயம் இதோடைய டோட்டல் விஷயத்தை தெரிஞ்சின்றதுனால எந்த சத்தியத்துவ புத்தியும் இல்லாமல் சுதந்திரமாக நிகழ்காலத்திலையும் எந்த கவலையும் இல்லாமல் ஔதாசீன்யம் ஔதாசீன்யம்னா நியூட்ரல்னு அர்த்தம் நியூட்ரல் என்ன எதிலையுமே கவலை இல்லாமல் அப்படி இருப்பது அட்டாச்மெண்ட் இல்லாமல் எல்லாம் சொல்லப்படுறது இல்லையா அப்படி இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிப்பட்டது ஜீவன் முக்த லக்ஷணா புரியுது இல்லையா அது ஜீவன் முக்த லக்ஷணம் குணதோஷ விசிஷ்டேஸ்மின் ஸ்வபாவேன விலக்ஷணே சர்வத்ர சமதர்ஷித்வம் ஜீவன் முக்தஸ்ய லக்ஷணம் அப்போ கீதையில் எப்படி நிர்த்வந்த்வஹா பவ த்வந்த்வாதீதஹா பவ த்வந்த்வ விமுக்தஹா அப்படின்லாம் பகவான் சொல்கிறார் கீதையில் அதே போல் இங்கே என்ன சொல்கிறது குணம் தோஷம் ரெண்டு விஷயத்தை பற்றி கூறுகிறது எது குணம் தோஷம் அப்படின்னா குணா தோஷா அப்படின்னு சொல்கிறது குண தோஷ அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா விஷயத்திற்கும் அட்வான்டேஜ் இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் இருக்கிறது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிறது நல்ல நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறதுன்னு சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா அப்போது இது குண தோஷம்னா ஜென்ரலாக சொல்கிறது இது எல்லா பொருளுக்கும் இருக்கிறது எல்லா அனுபவமும் எல்லா உறவும் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கணும் சர்வ பிரபஞ்சத்தை போட்டுக்கணும் அப்போது ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பானா அப்படின்னா ஸ்வபாவேன விலக்ஷணே இந்த பலவிதமான அனுபவமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எந்த எப்படிப்பட்ட ரிலேஷனாக இருந்தாலும் எதுவும் ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லாம் ஒன்றாக இருப்பதில்லை ஒரே மாதிரி இருப்பதில்லை ஸ்வபாவேன விலக்ஷணே எல்லாம் வேறு வேறாக இருக்கிறது என்ன அதோடைய குணமும் தோஷமும் எல்லாம் வேறு வேறாக வேறுபடுத்துறது ஒன்றுத்துக்கு ஒன்று அதுக்கப்புறம் எப்படி பலவிதமான மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கிறது விகாரமுடையதாக இருக்கிறது ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் சர்வத்ர சமதர்ஷினா சர்வத்ர சமதர்ஷினா எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா மாற்றங்களிலும் எப்படிப்பட்ட விஷயம் எது எது வேறாக இருந்தாலும் அவனுடைய தர்சனம் அவனுடைய அறிவு எப்படி இருக்கிறது இருப்பது ஒரு பிரம்ம சைதன்யம்தான் இல்லையா எப்படிப்பட்டப்பா இது பின்னதாக இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் ஓட்டையாக இருக்கட்டும் எப்படி வேணால் மாறி இருக்கட்டும் ஆட்ரிபியூட்ஸ் எப்படி வேணால் இருக்கட்டும் நாமரூபங்களுடைய வேறுபாடு எப்படி வேணால் இருக்கட்டும் அது எல்லாம் நாமரூபம் மட்டுமே வஸ்து பிரம்மன் அகம் சர்வ ஆத்ம தர்சன சச்சிதானந்த ஸ்வரூபா சர்வம் ஏவ அனுதர்ஷிதம் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் இருப்பது பிரம்ம வஸ்து மட்டும்தான் அந்த பிரம்ம வஸ்து அஹம் அப்படின்னு ஜீவன் முக்தனுடைய லக்ஷணம் ஓம் ப
பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹ ஓம்.